வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறுப்பெயர்ச்சி கடக லக்னத்துக்கு பகுதி ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும் குரு பகவான் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது என்ன பலன்களை ஏற்படுத்துவார்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பகுதி 1ல உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது லக்னத்திலிருந்து 12 பாவத்துக்கும் எப்படி குறிகாட்டிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரெண்டாம் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டிலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால, சந்திரன் கடகராசிக்கு அதிபதியாக வர்றதுனால 1/7 குறிகாட்டுது. இது லக்னத்துக்கு 1/7 வரும். மற்ற பாவத்துக்கு என்னென்ன பாவ குறிகாட்டியாக இருக்கிறத நான் இங்கே போட்டிருக்கிறேன், அதுக்கு எவ்வாறு பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்னத்துக்கு 1/7 தொடர்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் நல்ல ஆயுள், ஆரோக்கியம், உடல் நல்ல சிந்தனை, செயலாற்றல் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்குது. லக்ன பலன் மிகவும் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில். அடுத்து ரெண்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். ரெண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம், பேச்சாற்றல், குடும்ப ஒற்றுமை எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் குறிக்கும். இங்கே ரெண்டாம் பாவத்துக்கு 6/12 வேலை செஞ்சிருச்சு. அதாவது இவர் இந்த காலகட்டத்தில் சேமித்த காசெல்லாம் ஓரளவுக்கு செலவழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சேமிப்பு என்பது மிக குறைவாக இருக்கும். 500 ரூபா சம்பாதிச்சாருன்னா 600 ரூபா செலவு இங்கே ரெடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அடுத்து மூணாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். மூணாம் பாவம் என்பது தைரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம் எல்லாம் இந்த மூணாம் பாவத்தை தான் குறிக்கும். மூணாம் பாவம் நம்ம உடல் கூற்றில் காதை வந்து மூணாம் பாவம் தான் குறிக்கும். இங்கே மூணாம் பாவத்துக்கு 5/11 வேலை செய்கிறதுனால, அதாவது எந்த பாவத்துக்கு 8/12 வேலை செய்தோ அந்த பாவ பலன்கள் சிறப்பாக வேலை செய்யாது. இங்கே மூணாம் பாவத்துக்கு 8/12 வேலை செய்யலை, 5/11 வேலை செய்கிறதுனால மூணாம் பாவ பலன் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது இளைய சகோதரோட நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. சிறு தூர பயணங்கள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். உணர்வு புலன்கள் நல்லாயிருக்கும். காதுகளில் எந்த ஒரு பிரச்சனைகளும் சாதர் அனுபவிக்க மாட்டார். அடுத்து நாலாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். நாலாம் பாவம் என்பது மாதுருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தொழிலை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, ரியல் எஸ்டேட், வண்டி, வாகனம், நில சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நாலாம் பாவம் தான் குறிக்கும். அதாவது வந்து வயல், தோட்டங்கள் எல்லாமே நாலாம் பாவம் குறிக்கும். தாயாரமும் நாலாம் பாவம் தான் குறிக்கும். இங்கே நாலாம் பாவத்துக்கு 4/10 தொடர்பு ஏற்பட்டதுனால, ரியல் எஸ்டேட், வண்டி, வாகனம், நில சம்பந்தப்பட்ட தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், தாயாரோட ஒற்றுமை, தாயாருடைய காசை சாதகர் நல்லா அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும். அடுத்து ஐந்தாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். ஐந்தாம் பாவம் என்பது அரசியல், விளையாட்டு, கலை, இலக்கியம், ஜோதிடம், கமிஷனன் தொழில், அதாவது உடல் உழைப்பு இல்லாத தொழில் எல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் குறிக்கும். ஐந்தாம் பாவம் இங்கே 3/9 தொடர் ஏற்பட்டதுனால, விளையாட்டு, அரசியல், சினிமா துறை, இலக்கியம், இந்த மாதிரி கமிஷன் தொழில் எல்லாமே ஐந்தாம் பாவ பலன்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பான காலகட்டம், நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து ஆறாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். ஆறாம் பாவம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வக்கீல் தொழில் ஆறாம் பாவம் தான் குறிக்கும். லேப் டெக்னீஷியன், மருத்துவ ஆராய்ச்சியாளர், கேட்ரிங் இது எல்லாமே ஆறாம் பாவம் தான் குறிக்கும். இங்கே ஆறாம் பாவத்துக்கு 2/8 வேலை செஞ்சதுனால, 8 வேலை செஞ்சதுனால இந்த மருத்துவம், லேப் டெக்னீஷியன், வக்கீல் தொழிலுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் சரியாக இருக்காது. அடிக்கொறுக்காக இந்த கேட்ரிங் தொழில் பண்ணுறவங்க, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்லாம் வருமானம் கம்மியாக இருக்கும். ஒரு இடத்த விட்டு அடுத்த இடம் மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். அடுத்து 7ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 7ஆம் பாவம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம், சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய பாவம். இங்கே 7ஆம் பாவத்துக்கு 1/7 தொடர்பு ஏற்பட்டதுனால திருமண வாழ்க்கையில் மிகவும் நல்ல ஒரு அந்நுண்ணியமான உறவுகள் இருக்கும். திருமணம் முடியாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெகு விரைவிலே திருமணம் முடியக்கூடிய காலகட்டம். அடுத்து 8ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 8ஆம் பாவம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிபடுதல், சண்டை, சச்சரவு, வாகன விபத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, தேவையில்லாத விராய செலவுகள் எல்லாம் இந்த 8ஆம் பாவம் குறிக்கும். இங்கே 8ஆம் பாவத்துக்கு 6/12 வேலை செய்கிறதுனால தேவையில்லாத செலவினங்கள் வரச்சையும் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அடுத்து 9ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சியாளர்களை குறிக்கும். நெடுதூர பயணம், வெளிநாடு, வெளி மாநிலங்களெல்லாம் குறிக்கும். தகப்பனார் ஸ்தானம், அதாவது தகப்பனாரை குறிக்கக்கூடிய பாவம் 9ஆம் பாவம் தான். இங்கே 9ஆம் பாவம் 5/11 தொடர்பு ஏற்பட்டதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், தகப்பனாரோட இந்த உறவுகள்லாம் மிகவும் சுமூகமாக இருக்கும்.
அடுத்து பத்தாம் பாவத்தை பற்றி பார்ப்போம். பத்தாம் பாவம் என்பது கவர்மெண்ட் ஜாப்பை குறிக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்கும், ஆசிரியர் தொழிலெல்லாம் இந்த பத்தாம் பாவம் தான் குறிக்கும். இங்கே பத்தாம் பாவத்துக்கு 8-12 வேலை செய்யலை, 4 பத்தை தான் குறிக்காட்டுறதுனால ஆசிரியர் தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், இந்த மாதிரியான தொழில், அதாவது மிஷினரி சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து 11 பாவத்தை பற்றி பார்ப்போம். 11 பாவம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், லாபஸ்தானம்லாம் சொல்லுவாங்க. இங்கே 11 பாவத்துக்கு 8-12 வேலை செய்யலை, 3-9 வேலை செய்கிறதுனால மூத்த சகோதரோட நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க, நல்லா லாபம், நல்லா ஓரளவுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம். அடுத்து 12 பாவத்தை பற்றி பார்ப்போம். 12 பாவம் என்பது நம்மளுடைய எதிரி ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். 6-12 நம்மளுடைய எதிரி ஸ்தானம், 12 பாவம் நம்மளுடைய எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். தொழிலை பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இந்த பேக்கு, அப்புறம் வந்து பாய், இந்த மாதிரி வியாபாரமெல்லாம் இந்த 12 பாவம் தான் குறிக்கும். இங்கே 12 பாவத்துக்கு 2-8 வேலை செஞ்சதுனால தொழில், 12 பாவ தொழில் எதிரிகளுடைய சில சங்கடங்கள், தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். எப்பயுமே நம்ம எதிரியிடம் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கிறது மிகவும் நல்ல ஒரு காலம். அதாவது வந்து இந்த 7/1/2021 டு 6/3/2021 வரைக்கும் குரு பகவான் மகர ராசியில் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது லக்னத்திலிருந்து 12 பாவத்துக்கு எப்படி நன்மை தீமை செய்யப்போகுது அப்படிங்கிறத பகுதி 2 பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பகுதி 3 பார்ப்போம் கடக லக்னத்துக்கு.